ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கனகராஜ் இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா ஒரு அது என்ன விலாகுங்களா தெரியல, அது போயிட்டே எடுப்பாங்கல்ல விலாக் தானே, போகிற இடம் பிள்ளை எடுப்பாங்க, அது மாதிரி ஒரு விலாக் மாதிரி ஒன்று பண்ணலானுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து மணி 7:30 நினைக்கிறேன், 7:30. இப்போ நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து அந்த தறிக்கொட்டாயில் IGBT ஆம் போட்டோம்ல, அதை போய் பார்த்து அங்கே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நானும் சுரேஷும் போகலான்ருக்கிறோம். ஃப்ரெண்டு சுரேஷும் இப்போது நான் வீட்டிலருந்து கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நம்மளுடைய வழக்கமான வேலை காலையில் 9 வரைக்கும், அதாவது 7:00 to 9 வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. 9 வரைக்கும் பசுமை பணி, அங்கே ஒரு ஸ்கூல் மாடல் ஸ்கூல், அங்கே வந்துட்டு நாங்கள் ஒரு 700 மரக்கன்று நட்டோம். அது வந்து ஒரு இது சொட்டு நீர் பாசனத்துக்காக பைப்பு பதுக்கி போகிறோம். அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் வந்து கொங்கனாபுரம் அந்த தறிப்பட்டை கிளம்ப போகிறேன். இப்போது வீட்டிலேருந்து கிளம்புறேன். இப்போ அவன் நடந்தே வந்துட்டார், அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவரே நடந்து வந்துட்டார். ஸோ நம்ம வந்துட்டு இனிமேல் சுரேஷை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு அப்படியே கொங்கனாபுரம் நடந்து போவேன். கொங்கனாபுரம் போயிட்டு பண்ண வேண்டியதான். ஆ சுரேஷ் போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா சங்ககிரி பக்கத்தில் தண்ணீர் பந்தப்பள்ளின்னு சொல்லுவாங்க. அங்கே இந்த ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா மரங்கள் வந்து செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து பசுமை நண்பர்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் பசுமை, இப்போ நான் மரம் வச்சுட்டுருக்கேன் இந்த மாதிரி பசுமை நண்பர்கள் தண்ணீர் பந்தல் பாளையம், அவங்க வச்ச மரங்கள் இதெல்லாம் வச்சு இதுக்கு தண்ணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து வளர்க்குறாங்க. ஒரு 1 கிலோமீட்டருக்கு ரெண்டு பக்கமும் மரங்கள் வச்சு தண்ணி அவங்க வந்து குடத்தில் தூக்கி வண்டியில் இழுத்து அப்படி ஊற்றி இந்த ரெண்டு பக்கமும் காப்பாற்றினாங்க. எனக்கு நான் நிறைய பசுமை நண்பர்கள் நம்மளுக்கு இருக்காங்க, இருந்தாலும் பசுமை நண்பர்கள் இவங்க தண்ணீர் பந்த பாளையம் வந்து எனக்கு ரொம்ப, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரெண்டு பக்கம் மரங்களையும் வளர்த்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கூலில் தான் நம்ம வந்து எங்கள் பசுமை சங்ககிரி அமைப்பு வந்து என்னது குறுங்காடு பண்ணியிருக்கோம். பசுமை சங்ககிரி அமைப்பு வேலை செஞ்சுருக்கிறாங்க. நான் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, லேட் ஆகும். பாலகுமார் போட்டாச்சா? நான் தான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த பக்கம் இருக்குதா? நான் ஒரு அரை மணி நேரம், நானும் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சேன். ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஐயா. இது நீங்க எக்ஸ்ட்ரா மேல் பைப்பு அண்ணா, வேலைக்கு ஒரு ஆள் புதுசா கூட்டு வந்துக்கிறேன். ஏங்கய்யா
ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நாங்கள் உருவாக்கிய, அதாவது குறுங்காடு உருவாக்குற இடம். இங்கே மொத்தம் 700 மரக்கன்றுகள் இருக்கு. என்னென்ன மரம் இருக்குதுன்னா, ஆல், அரசு, அத்தி, இச்சி, வேம்பு, இந்த மாதிரி மூலிகை மரம், பழங்கள் தரும் மரம், நிழல் தரும் மரம், இந்த மாதிரியான மரங்கள் நிறைய இருக்கு. இப்போ நீங்கள் இந்த மரம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில, இத்தி மரம், அதாவது அத்தி தெரியும், இது வந்து இத்தி. இந்த மரம் பேர் வந்து இத்தி. அதேமாதிரி இந்த மரம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லால் ஆலமரம், உங்களுக்கு தெரியும். இது வந்து கல்லால், கல்லால் அப்படிங்கிற ஒரு மரம். நாங்கள் வச்ச மரங்கள் எல்லாமே இப்போது வச்சு ஒரு 3 வாரம் இருக்கும், எல்லாமே வந்து துளிர், இதெல்லாம் புது துளிர் வந்துருக்கு. இது நீர்மருது, நீர்மருது மரம், உங்களுக்கு தெரியும், நினைக்கிறேன் பார்க்கும்போது தெரியும். வரிசையாக மரங்கள் இருக்குது, இடையில புற்கள்லாம் கொஞ்சம் வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் களை எடுக்கணும். மொத்தம் இங்கே 700 மரங்கள் நட்டுருக்கும். எனக்கு எங்கள் கையால் எப்படியும் ஒரு 10வது நட்டிருப்பேன், 700 மரங்களில். இது இது மாமரம் பார்த்தீங்கன்னா, புது தளிர், துளிர் புதுசாக விட்டுருக்கு. நாங்கள் வச்சதுக்கப்புறம் 1, 2, 3, 4 எல்லாம் வந்திருக்கு. இந்த மரம் பார்த்தீங்கன்னா மூக்குசளி மரம்னு சொல்லுவாங்க, அதனோட பேர் வேறு, மூக்குசளி பழம்னு சொல்லுவாங்க. இதுதான் அது, இந்த மரம். இது வந்து வச்சப்போ மேலே காஞ்சிருச்சு, அடியில் இருந்து வருது பாருங்க, தலையில் அடியிலேருந்து. அதாவது மூக்குசளி மரத்தை வந்து நறுவலி மரம்னு சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியாக தான் எங்கள் ஊர் பக்கம் இருக்கு. உங்கள் ஊர் பக்கம் இருக்கா நறுவலி மரம்? எலக்ட்ரானிக்ஸ் வந்தாச்சுங்க. இவர் தான் அந்த ஐஜிபிடி ஆம்ப் ஃபஸ்ட்டு போ செஞ்சவர். கடைக்கு வந்தாச்சு, இனிமேல் இவரை கூட்டிக்கிட்டு அங்கே போகணும் போகணும். இவர் தான் தியாகராஜன், இவர் நம்ம கூட வேலை செஞ்சவர். செட்டு ரெடி ஆகிட்டு இருக்காட்டுறியா, நம்ம போட அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தியாகனு, இது வந்து நான் 2015 ரெடி பண்ணது. டிப்பு 142-147 போட்ட போர்டு, 200 வாட்ஸ் அப்படின்னு இருக்கும். எலக்டார் இந்தியாவில் வந்த ஒரு சர்க்யூட்டு, சூப்பராக இருக்கு அவுட் புட்டு. சர்க்கியூட் பெருசு, பிசிபி பெருசாக இருக்கிறதுனால இது நான் நிறுத்தினேன். மறுபடியும் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. வழி நீங்க தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்க இருந்து அந்த கடைக்கு, சாரி கடை இல்லை, தரிப்பற்ற அங்கே வந்து கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கிருந்து வீடியோ எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து ஒரு செட்டு ஒன்று பாடிட்டு இருக்குது, ஆம்பிளிஃபையர். இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த 142-147 போட்டது, அதுதான் இந்த பெட்ரோல் பங்க்கில் பாடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2015 பாடிட்டு இருக்கு. அந்த போர்டு மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். இவ்வளோ நாளாக என்கிட்ட அந்த போர்டு இல்லை, மாடலு சர்க்கியூட் வேணால் இருந்துச்சு, பிசிபியும் இருந்துச்சு, அது நான் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன். அது வந்து நம்ம இப்போ பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். இப்போ மறுபடியும் அதை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா 142-147 வச்சு
நம்ம எப்பவும் 5220 இந்த மாதிரி காமனாக கிடைக்கிறதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு ஒரு ஆசை. இந்த பங்கில் தான் அது பாடிட்டு இருக்கு. இப்போ அந்த போர்டும் அவர் கொடுத்துருக்காரு, மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறேன். இந்த ஆம்பு பார்த்தீங்க அப்படின்னா வச்சு ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும், பாடிட்டுருக்கு. ஐஜிபிடி போட்டது இது வந்து, நம்ம அவர் தியாகம் செஞ்சது தான். ஸோ இது வந்து ஐஜிபிடி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இதில் வந்து ரெண்டு ஸ்பீக்கர் பாடம், இது வந்து பிரிட்ஜு மோனோ, இதில் வந்து 12 சப் ஊஃபர் போட்டிருக்காங்க, தறி பண்ணிருக்கு. இது வந்து அந்த 4th ஆர்டர் பாக்ஸு, இதுக்குள்ளே வந்து JBL ஒரிஜினல் JBL வந்து இதில் இருக்குது. ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு, மொத்தமாக 4 ஸ்பீக்கரு, இதில் வந்து இப்போது 2 10 இன்ச்சு 2 8 இன்ச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இடம் எப்படியும் ஒரு 40 அடி வரும். ஸோ அந்த இடம் 4 ஸ்பீக்கரில் கவர் பண்ணியிருக்காங்க. 12 இன்ச்சு சப் ஊஃபர் ஒன்று இதில் கவர் ஆகிருக்கு, 12 இன்ச்சு சப் ஊஃபர் JBL போட்டிருக்கு, கன்சீல்டு பாக்ஸ் அந்த 4th ஆர்டர் பாக்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்க அப்படின்னா 28 0 28 10 ஆம்பியர் HD போட்டிருக்கு, பவர் ஃபில்டர் வந்து 4 பண்ணியிருக்காங்க. இது வந்து மோனோ, பிரிட்ஜு மோனோ, ஐஜிபிடி தான், இதுவுமே ஐஜிபிடி. ஐஜிபிடி தான் இது எல்லாமே ஐஜிபிடி. லெக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதை சூப்பராக அவர் வந்து மடக்கி போட்டிருக்காரு. என்ன இந்த லெக்கு கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்காரு, ஹீட்ஸிங் நல்லா ஹெவியாக போட்டு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பிடி போர்டு வந்து அவர் தியாகண்ணே, அவர் வந்து ஒரு பிடி வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. சப்பு ப்ரீ வந்து நம்மளது KMS ஓடுது. இதில் அவுட்டு வந்து இங்கே வந்து அவுட்டு 2 வந்து இவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு, நம்ம 2-in-1 அவுட்டு 2 வந்து பயன்படுத்திக்கிறோம், மறந்துட்டேன். இது வந்து இந்த பவர் சப்ளை போர்டுக்காக, ஏன்னா தறி வந்து இங்கே வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், அதனால் ரெகுலேட்டர் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். ஸோ SMBS யூஸ் பண்ணிருக்காங்க, SMBS யூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி, இது மாதிரி பிரச்சனை வந்ததுனால. அவுட்புட் 12 இன்ச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெகுலேட்டர் வந்து தாங்கறது இல்லை அப்படின்றாரு, ஃப்ளக்சுவேஷன்னால தாங்க மாட்டேங்குதாமா. ஸோ ஓகே, இப்போ நாம ஆம்பை ப்ளே பண்ணி பார்ப்போம், ஆன் பண்ணி. ஆம்ப் ஆன் பண்ணியாச்சு. USB Bluetooth கனெக்ட் பண்ணிக்கோங்க. சப்வூஃபரு, 4 ஸ்பீக்கரு, மேக்சிமம் வால்யூமில் ரொம்ப
மணி நேரம் பாடும், ஆனா சூப்பரா வந்து இப்ப வரைக்கும் பாடிட்டு இருக்கு. இது வந்து எப்படியே இதை வந்து ஃபீல்டுல டெஸ்ட் பண்ணும், செக் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காகவே நீங்க வந்த நான். பார்த்துட்டு வந்து ஒரு டீ டீ குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே குங்குணாபுரம் போகிற வழியில் மூங்கில் கூடை எல்லாம் வச்சு விற்கிறாங்க, நல்லா இருந்துச்சு. சரி, பிளாஸ்டிக்கு இதுக்கு இது இருக்கட்டும் அப்படின்ட்டு வீட்டில் நாமெல்லாம் டச்சாக இருந்து அது இதுன்னு பேசுகிறோம். ஆனால் நம்ம வீட்டில் எதுவும் இல்லை, பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் அது இதுன்னு பேசுகிறோம். ஆனால் அதை எதுவும் செயல்படுத்துறதுக்கு இப்போ இங்கே இருக்குது. சரி, நம்ம வாங்கிட்டு போவோம் அப்படின்னு ஒரு ஆசை. சரிண்டே வாங்குறேன். நான் வந்து ஒரு தட்டும் ஒரு பொட்டுக்கூடன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கூடை ஒன்று சின்னதாக வாங்கலான்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே கோழி மூடுறது இங்கே ஓகேவா? இது வந்து இதுவும் இன்னொன்று என்ன இந்த கூடை இதுவும் வாங்குறேன். பிளாஸ்டிக்ல இருக்குது 270 நம்மளுக்கு வேண்டாம், ஏன்னா வீட்டில் இருக்கு. அண்ணா இதெல்லாம் எதுக்குண்ணா? இந்த பெரிய கூட ஓலிக்கு வரதுக்கு பருத்தி பருத்தி எழுதி வரலாம். இது வந்து நைட் லாம்புங்களா? ஓ ஓ, இதுக்குள்ள வந்து லைட் நம்ம வச்சுக்கிறது வளையம் நல்லா இருக்குது. இது இது வந்து அந்த உரல்ல குத்தும் போது என்ன சொல்லுவாங்க, குந்தானியா? குந்தானி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் குந்தானின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த குந்தானி. இது நைட் லாம்பு நல்லா இருக்கு. இது மாற்ற அளவுக்கு நம்ம வீடு இல்லை, வாங்கி வீடு கட்டிட்டு அதை பாத்துருவோம். இந்த நைட் லேம்ப்லே சின்னதுங்க. ஓகே, நம்ம ரெண்டு வாங்கியாச்சு, இதை மட்டும் இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்கோம்.